கால்பந்து விளையாட்டை ஊக்குவிக்கும் விதமாக சென்னை சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் அகாடமி கோவையில் தனது கிளையை துவங்கியது. இதன் முதல் போட்டியாக 15 வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவர்களுக்கான கொங்கு சாம்பியன்ஷிப் கால்பந்து போட்டி துடியலூர் தொட்டிப்பாளையம் பிரிவு பகுதியில் உள்ள எமரால்டு மைதானத்தில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இதில் பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 8 அணிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். இதில் இறுதிப் போட்டியில் பிரைட் மற்றும் நர்ச்சூர் அணிகள் விளையாடியதில் பிரைட் அணி 4 கோல்கள் அடித்து வெற்றி பெற்றது. போட்டியில் முதல் மற்றும் 2ம் இடம் பிடித்த அணிகளுக்கு கோப்பை மற்றும் பரிசுகளை சென்னை சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் அகாடமியின் நிறுவனர் ராமகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் கவுன்சிலர் குணசேகரன் ஆகியோர் வழங்கினர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ராமகிருஷ்ணன், பள்ளி மாணவர்கள் இடையே கால்பந்து போட்டி குறித்த ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்ற போட்டிகளை நடத்துவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர், கால்பந்து விளையாடுவதில் ஆர்வமுடைய 7 பள்ளி மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு இலவச பயிற்சி வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். என் பேர் ராமகிருஷ்ணன் தேவராஜ். ஃபவுண்டர் ஆஃப் பெங்களூர் சூப்பர் ஸ்ட்ரைக்கர், சென்னை சூப்பர் ஸ்ட்ரைக்கர் அண்ட் பாண்டிச்சேரி சூப்பர் ஸ்ட்ரைக்கர். இப்போ இன்றைக்கும் நேற்று 2 நாள் வந்து இங்கே ஒரு டோர்னமெண்ட், கொங்கு டோர்னமெண்ட் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த பெனிஃபிட் ஆஃப் கோயம்புத்தூருக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2 இயர்ஸாகவே கோயம்புத்தூர்லேருந்து நிறையா வந்து பசங்க வந்து 7, 9, 13, 15 எல்லா ஏஜ் கேட்டகரி பசங்க வந்து பெங்களூர் வந்து லீக் ஆடிருக்காங்க. இப்போ இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து சரியான கோச்சிங் எங்களால் அப்போ பண்ண முடியல. ஸோ நம்ம வந்து கோயம்புத்தூர்லேயே வந்து ஒரு சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த ஒரு டோர்னமெண்ட்டை அஸ் எ இன்னாகரல் டோர்னமெண்ட்டை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி வந்து நாங்கள் வந்து ஒரு 3 இடத்துல ரெசிடென்ஷியல் ஸ்கூல் பண்ணிகிட்ருக்கோம். அக்ராஸ் 3 ஸ்டேட்லேயும் வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்கூலில் பண்ணிகிட்ருக்கோம் கோச்சிங்கு.